இந்த காஞ்சிபுரத்தில் எண்ணற்ற ஸ்தலங்கள் உண்டு. அந்த கிட்டத்தட்ட ஒரு 8 கோயில்கள் உண்டு, 8-9 கோயில்கள் உண்டு. அதெல்லாம் பெரிய பெரிய கோயில், பிரம்மாண்டமான கோயில். ஒரு இடத்துல பாண்டவ தூத பெருமான்னு ஒரு க்ஷேத்திரம், நீங்கள் உள்ளே போனால் விக்கிரகம் எங்கேன்னு தேடுவீங்க, ஆனால் பார்த்தா பகவான் உட்காந்துட்டு இருப்பார். நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் பெருமாள், பிரம்மாண்டமான உயிரை பாண்டவ தூதர். ஜனமேஜய ராஜாக்காக்கும் தரிசனம் கொடுத்தார். ஜனமேஜய ராஜா அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, தன்னுடைய தாத்தாக்களுக்கு வந்து பகவான் தரிசனம் கொடுத்தார் இல்லையா, அந்த குருக்ஷேத்திரத்தில் போய் பெருமாள் கிருஷ்ணர் வந்து துரியோதனனுக்கு பிரம்மாண்டமான விஸ்வரூபம் காமிச்சார். அந்த தரிசனத்தை பார்க்கணுன்னாக்கும் ஜனமேஜயனுக்கு ரொம்ப ஆர்வம். அப்போ அவர் கடினமாக தவம் பண்ணார் அந்த க்ஷேத்திரத்தில், காஞ்சிபுரத்தில் கடினமாக தவம் செய்து பகவான் ஒரு முறை கூட ஜனமேஜயனுக்காக வேண்டிய இந்த பிரம்மாண்டமான ரூபத்தை காமிச்சார், விஸ்வரூப தரிசனம். பிரம்மாண்டமான விக்கிரகம். சரி, இந்த விக்கிரகம் தான் பெருசுன்னு இன்னும் கொஞ்சம் ஒரு தள்ளி போனால் உலகளந்த பெருமாளோட க்ஷேத்திரம். ஒரு பாதம் வந்து மேலுலகத்து நோக்கும், ஒரு பாதம் பாதாளத்திலும், பிரம்மாண்டமான விக்கிரகம் உலகளந்த பெருமாள், திருவிக்கிரமனார பெருமாள், உலகளந்த பெருமாள் சுவாமி, பிரம்மாண்டமான விக்கிரகம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் அஷ்டபுஜகரம், 8 கரங்களோடு, அஷ்டபுஜகர பெருமாள், 8 கரங்களோடு வேல், அதாவது சாரங்கம், கோமு, கதை, அப்புறம் அவருடைய வால், எல்லா அஷ்ட ஆயுதங்களோட, தன்னுடைய எல்லா ஆயுதங்களோடையும் 8 கரத்தில் பகவான் இருந்தார். பிரம்மாவுடைய பிரார்த்தனை ஏற்றுண்டு அங்கே வந்து அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் அந்த யாகத்தை பாதுகாத்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பகவான் அஷ்ட கரத்தோடு தோன்றினார், அஷ்டபுஜகர பெருமாள். பின்ன அதுக்கு பக்கத்தில் ஒரு அழகான க்ஷேத்திரம், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னாக்கும் அந்த தேவ கோயிலுடைய பேர். பகவானுடைய பேரை வந்து யதோத்தகாரி, யதோத்தகாரினா சொன்ன என்ன சொன்னாலும் அதே செஞ்ச பெருமாள். யார் பகவானுக்கு யார் கட்டளையிட முடியும்? பகவானாக்கும் எல்லாருக்கும் கட்டளை பிறப்பிப்பவர், பகவானே அனைத்துக்கும் ஆதாரம். ஆனால் தன் பக்தர் இடத்துல அவர் தன்னை ஒப்படைச்சிடறாருன்னு பார்த்தோம். பக்தி பகவானு ஒருத்தருக்கு, பகவானு பகவான் வந்து ஒருத்தருக்கு பக்தியை கொடுக்குறாருனா அவர் தன்னையே அந்த பக்தர் இடத்துல ஒப்படைக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ தன்னுடைய பக்தர்கள் என்ன சொன்னாலும் செய்யக்கூடியவர். பாண்டவர்களுக்காக தூது போனார், அர்ஜுனனுக்காக தேரோட்டியானார். இது போல ஒரு ஆழ்வார் திருமலசி ஆழ்வார், 12 ஆழ்வாரில் ஒருத்தர். திருமலசி ஆழ்வாருடைய ஒரு சீடர் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கார், கனிக்கண்ணன். திருமலசி ஆழ்வாருடைய சீடரில் ஒருத்தர் கனிக்கண்ணன். கனிக்கண்ணன் காஞ்சிபுரத்தில் இருக்கிறாரு. அப்போ தன்னுடைய சீடரை பார்க்கறதுக்காக ரொம்ப நாள் கழித்து திருமலசி ஆழ்வார் காஞ்சிபுரம் வர்றார். இந்த கனிக்கண்ணன் எப்படி பிறப்பாருன்னா, ஒரு 2 தம்பதிகள் திருமலசி ஆழ்வாரை வந்து தரிசனம் பண்ண வந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. ஆச்சாரியனுடைய ஆசீர்வாதத்தினால அந்த குழந்தை பிறந்தது கனிக்கண். அந்த குழந்தையாக்கும் ஆச்சாரியுடைய சீடனும் ஆனார். அப்போ தன்னுடைய சீடரை பார்க்குறதுக்காக ரொம்ப தொலைவுலேருந்து திருமலசி ஆழ்வார் வந்தார் காஞ்சிபுரத்துக்கு. அப்போ ஆச்சாரிய தங்கியிருக்கார் கனிக்கண்ணன் வீட்டில். கனிக்கண்ணன் வந்து ராஜாவுடைய சபையில் வேலை பார்க்க சேவை பண்ணுறார். அப்போது ஒரு நாள் ராஜா கனிக்கண்ணன் கூப்பிட்டாரு, நீ வந்து என்னை புகழ்ந்து பாடணும்னு. கனிக்கண்ணா நீ ரொம்ப பாடுவ, அழகாக பாடுற, என்னை புகழ்ந்து பாடுனார். அப்போ கனிக்கண்ணன் சொன்னார், நாராயணனை பாடுற வாயால் நரனை பாடமாட்டேன். இந்த வாய் வந்து நாராயணை பாடுறதுக்காக்கும், நரனை பாடுவதற்கல்ல. அப்போது உன் குருநாதர் நல்ல பாடுவார் கேட்பட்டு அவரும் அதை என்னை பாட சொல்லு, அவரும் பாடமாட்டேன். நானே பாடமாட்டேன், என் குரு எப்படி பாடுவார், அவரும் பாடமாட்டேன். அப்படின்னா நீ என்னை புகழ்ந்து பாடாத, நீ இந்த காஞ்சிபுரம் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த ராஜா சொன்னார், கனிக்கண்ணா நீ காஞ்சிபுரத்து எல்லைக்குள்ளே வாழ வேண்டுமானால் என்னை துதித்து பாட வேண்டும், இல்லாட்டி உனக்கு காஞ்சிபுரத்து இடையில ஊரை விட்டு வெளியே போடு. அப்படி ஒன்று நான் காஞ்சிபுரத்தில் இருக்க வேண்டாம், நான் வேற எங்கே நாள் போய்க்கிறேன்னு கனிக்கண்ணன் திரும்ப வந்தார். ஆச்சாரியிட்ட சொன்னார், ஆச்சாரியை நான் அந்த ஊரை விட்டு போக போகிறேன். திருமணி சார்பில் கேட்ட, கனிக்கண்ணா எங்கே போகிற, நீ ஏன் போகிற? இது நடந்த சம்பவத்தையாக்க சொன்னார், இந்த மாதிரி என்னை வந்து ராஜா ஊரை விட்டு போக சொல்லிட்டாரு, அவர் வந்து அவரை புகழ்ந்து பாட சொன்னால் நான் பாட மாட்டேன்னு. உன் குருநாதரை வந்து பாட சொல்லு, நானே பாடமாட்டேன், என் குருநாதர் எப்படியா பாடுவார்னு கேட்டேன். அப்போ நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது போயிட்டேன், அப்போ நான் போகிறேன். அப்போ ஆச்சாரியர் சொன்னார், என் சீடன் இல்லாத ஊரில் எனக்கு என்ன வேலை, கனிக்கண்ணனே போக போகிறான், நான் இங்கே இருந்தேன்னு போட்டு நானும் வரேன்ட்டேன், நானும் கூட வந்துடுற, என்னையும் அழைச்சிட்டு போயிருந்தேன், நம்ம போகலாம், நம்ம போக போகிறோம். அப்போ இங்கே பகவானுக்கு என்ன வேலை, அவரை கூட்டிட்டு போயிருவோமே. தென் பெருமாளை பார்த்து சொன்னார், கனிக்கண்ணன் போகிறான், காமரும் பூங்கச்சி மணிவண்ணா துணியுடைய சென்னா புலவனும் போகிறேன், நீ உன் பையனாக பாய் சுருட்டி கொண்டு, பையனாக பாய், அந்த பாம்பு படுக்கி பாயாக போட்டு படுத்துட்டுருக்கார். பெருமாளை பார்த்து சொல்லிட்டார், பெருமாளே இந்த பாரு கனிக்கண்ணன் போகிறான், நானும் போகிறேன், நீ இருக்கிறது என்ன பண்ண போகிறேன், நீ எங்கள் கூட வந்துருந்த,
பெருமாளும் பாயை சுருட்டிட்டு கக்கலில் வச்சுட்டார். இந்த கேரளாலாம் போனீங்களா, கேரளாவில் என்ன பண்ணுவோம், ஒரு கையில் வேட்டி பிடிச்சிருப்பான், ஒரு கையில் கொடை இங்கே வச்சுருப்பான், அப்படியே போயிட்டுருப்பான். கேரளாவில் போனால் அப்போ இப்போ இப்போ கொஞ்சம் எல்லாம் சிட்டி வந்து டெவலப் ஆயிடுச்சு, பழைய காலத்து கேரளாவில் எல்லோரும் அப்படி தான் ஒரு கையில் வேட்டி பிடிச்சிருப்பாங்க, ஒரு கையில் கொடை எங்கள் கையில் வச்சுட்டு போவாங்க. அது மாதிரி ஏன்னா கேரளாவில் எப்போ மழை பெஞ்சிட்டு கொடை பிடிச்சிட்டே இருப்பான், நம்ம கொடையை எப்போ எங்கள் கையில் வச்சுட்டே இருப்பான். அதுபோல் பகவான் என்ன பண்ணிட்டாரு, ஆழ்வார் சொன்ன உடனே பாம்பு பறிக்கே பாய் மாதிரி சுருட்டிக்கிட்டார், ஆதிசேஷனை பாய் மாதிரி சுருட்டி கக்கலில் வச்சுட்டு போக ஆரம்பிச்சிட்டார், நடக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ முன்னாடி கணிகண்ணன் போகிறாரு, பின்னாடி ஆழ்வார் போகிறாரு, திருமலைசி ஆழ்வார், அவருக்கு பின்னாடி பெருமாள் போகிறார். பெருமாள் போகிறாருன்னு எனக்கு என்ன வேலை, லக்ஷ்மி தேவி பின்னாடி போகிறாங்க. ஏன் பிரபு இல்லாத ஊரில் எனக்கு என்ன வேலை, லக்ஷ்மி தேவி போகிறாங்க. பின்ன மற்ற தேவதைகள்லாம் பார்த்தாங்க, மகாதேவர், பார்வதி, கணபதி, கார்த்திகேயன், எல்லா தேவதையும் பார்த்தாங்க. பெருமாளும் இந்த ஊரில் இல்லை, பிராட்டியும் இல்லை, நம்மங்கிறது என்ன போ, நம்மளும் பின்னாடி ஒரு பெரிய ஊர்வலமே போகுது, பெரிய ஊர்வலம். முன்னாடி கணிகண்ணன் போகிறாரு, பின்னாடி ஆழ்வார் போகிறாரு, அதுக்கு பின்னாடி பெருமாள், அதுக்கு பின்னாடி லக்ஷ்மி தேவி, மகாதேவி, மகாதேவர், பார்வதி, எல்லாரும், சரஸ்வதி, கணபதி, கார்த்திகை, எல்லோரும் பெரிய ஊர்வலமாக போகிறாங்க. காஞ்சிபுரத்தை விட்டே போகிறாங்க. காஞ்சிபுரமே சூன்யமாயிடுச்சு. காஞ்சிபுரம் சூன்யமான ராஜாவுக்கு ஒரே பயம், எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்து அமங்கலமாயிடுச்சு. என்ன என்ன நடந்தது, என்ன நடந்தது ராஜா கேட்டார். ஏன் நீ சும்மா இருந்திருக்கலாம், ஏன் கணிகண்ணனை ஊர் விட்டு தோறது, நீ கணிகண்ணனை போசனே ஒட்டுமொத்த தேவதையும் அவர் பின்னாடி போயிட்டுருக்காங்க. பின்னா ராஜா ஓடி பெரும் குற்றம் பண்ணிட்டோமே, நம்ம ராஜா ஓடி வந்தார். ஓடி வந்து கடைசியாக ஒரு காவல் தேவதை போகிறாங்க, அவரை கூப்பிட்டாங்க, ஓ தேவதையே நீ போகாத இரு. அப்போ தேவதை சொன்னா, நான் நிற்க முன்னாடி போகிறோம் நிற்க சொல்லுண்ணா. பின்ன முன்னாடி உள்ள தேவதைகிட்ட போனார், நீ போகாத காஞ்சி. அப்போ அவர் சொன்னா, நான் இருக்கேன், எனக்கு முன்னாடி உள்ளவங்க இருந்தால் நான் இருப்பேன். இப்படியே போய் 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 கடைசியில் நேராக மகாதேவர்கிட்ட வந்தார், பார்வதிட்ட வந்தார். பார்வதி சொன்னால், என் பிரபு இல்லாத ஊரில் நான் இருக்க மாட்டேன். மகாதேவர்கிட்ட போனார், மகாதேவர் சொன்னார், பிராட்டியும் பெருமாள் ஊரில் எனக்கு என்ன வேலைன்னு. பெருந்தேவி தாயார்கிட்ட போகிறேன், லக்ஷ்மி தேவி, லக்ஷ்மி தேவி தாயார் என்னை விட்டு போகலாமா, நீங்கள் இங்கே இருக்க வேண்டாமா, நான் என் பிரபு இல்லாத ஊரில் எனக்கு என் பிரபு இருந்தால் நான் இருப்பேன். என்ன நான் பகவான்கிட்ட போனேன், பகவான்கிட்ட போய் சொன்னார், பெருமாளே நீங்கள் இங்கே இருக்க வேண்டாமா, என் பக்தன் இல்லாத ஊரில் எனக்கு என்னப்பா வேலை, அவர் இருக்க சொல்ல நான் இருக்கிறேன்னு. என் ஆழ்வார்கிட்ட போனார், திருமணிசை ஆழ்வார்கிட்ட போனார், ஆச்சாரியரே கருணை காமியினார். அப்போ ஆச்சாரியர் சொன்னார், என் சீடன் இல்லாத ஊரில் எனக்கு என்ன வேலைன்னு. தென் கணிகண்ணன் காலில் விழுந்தார், கணிகனுடைய பாதத்தில் வந்து பிரார்த்திச்சார், நீங்கள் போகாதீங்க, நீங்கள் என்னதான் எல்லாம் இருப்பாங்கல்ல. நான் கணிகண்ணன் சொல்கிறாரு, நீ என்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், ஒரு தொந்தரவு பண்ண மாட்டேன், பெரும் குற்றம் எழுதி விட்டேன், நீங்கள் பகவானை பற்றியே பாருங்க, என்ன பாடவே வேண்டாம், நீங்கள் என்னை ஆசீர்வாதம் பண்ண போதும் அப்படின்னு கணிகண்ணனுடைய பாத திருப்பாதத்தில் விழுந்தார் அந்த மன்னர். அப்போ கணிகண்ணன் ஆச்சாரியை பார்த்து சொன்னார், ஆச்சாரியரே இந்த ராஜா நம்மளை போவேணான்ட்டாரு, நம்ம இங்கே இருந்துக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நான் இருக்கேன். அப்போது ஆச்சாரியர் சொன்னார், நீ இருக்கீன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நானும் இருந்துடுறேன். அப்போ நம்ம இருக்குன்னா பெருமாள் ஏன் போகணும், அவன் திரும்ப பெருமாளை பார்த்து சொன்னார், கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமரும் பூங்கச்சி மணிவண்ணா துணியுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நீ உன் பையனாக பாய் விரித்துக்கொள், அவ்வளோதான், பாய் போட்டு படுத்துக்கொண்டு பெருமாளும் கடவுடனும் பாயை விரித்து படுத்துட்டார். அதான் சொன்ன வண்ண ஆச்சாரியன் என்ன சொன்னாலும் செய்த பெருமாள். அவர் புறப்படினார், புறப்பட்டார், படுத்துக்கொண்டார், படுத்துட்டார். இந்த குழந்தைக்கு குழந்தை சொன்னதெல்லாம் செய்யும், படுனா போடுவோம், எந்த என்ன எந்திரிக்கும் உட்காருனா உட்காரும். அதுபோலையாக்கு பெருமாளும் பகவான் சொல்கிறத அப்படியே செஞ்சார், சொன்ன வண்ணம் செய்த பெருமை. ஏதோ தகாரி அற்புதமான ஒரு கோயில். இன்றைக்கும் இந்த திருவிழா வருஷம் வருஷம் கொண்டாடுவாங்க. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஓரிக்கைன்னு ஒரு ஊர் பேர், ஆக்சுவலி அது ஓர் இரவு, ஓர் இருக்கு, ஓர் இரவு அங்கே பகவான் தங்கியதால் அந்த இதுக்கு அந்த இடத்துக்கு அப்படியே ஓர் இருக்கை, ஓர் இருக்கைங்கிறது ஓரிக்கைன்னு ஆயிடுச்சு. அந்த கிராமத்துக்கு இன்னும் அதான் பேர், ஓர் இருக்கை. ஓர் இருக்கைங்கிறது ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணது, அது ஓரிக்கைன்னு ஆயிடுச்சு அந்த ஊர் பேர். அப்போ அந்த திருவிழா வருஷம் வருஷம் பண்ணுவாங்க, உற்சவ பெருமாள் அங்கே போய் அந்த திருவிழாலாம் பண்ணி, தீர்த்தாடனெலாம் பண்ணி, திருமஞ்செல்லாம் பண்ணி அப்படி பகவான் அழைச்சிட்டு வருவாங்க. ஒரு பெரும் பண்டிகையாக நடக்கும். இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் பெருமாள். அங்கே வந்து பக்தனுக்காக எப்படியெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு, கிளம்புனா கிளம்புனார், படுத்துக்கணா படுத்துக்கிறாரு, தன் பக்தனுக்காக என்னென்ன ஆளும் செய்யக்கூடியவர், தன்னை முழுவதும் தன் பக்தனிடத்தில் ஒப்படைச்சிட்டார் ஏதோத்தகாரி பெருமாள். அப்போ எதோத்தகாரி பெருமாள், விளக்குவலி பெருமாள்னு ஒரு கோயில் உண்டு, நல்ல பிரைட்னஸான ஒரு டெம்பிள், விளக்குவலி பெருமாள். அப்புறம் எதோத்தகாரி, அஷ்டபுஜகரம், வரதராஜ பெருமாள். அந்த வரதராஜ பெருமாளுடைய க்ஷேத்திரத்திலாக்கும் ராமானுஜாச்சாரி கைங்கரியம் பண்ணிகிட்ருந்து, கிணத்துலேருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு, இன்றைக்கும் அந்த இடம்லாம் அப்படியே ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக ராமானுஜாச்சாரி கைங்கரியம் பண்ண அந்த கிணறு எல்லாம் அப்படியே கொஞ்சம் கூடி மாறாமல் பல நூற்றாண்டுகளான விக்கிரகங்கள், ப
பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த கோயில்கள், அப்பேற்பட்ட புனித ஸ்தலம் அது காஞ்சிபுரம். அப்போது ராமானுஜாச்சாரிய சேவனை பண்ணது, திருக்கச்சி நம்பி காஞ்சி பூர்ணர் பகவானுக்கு தாமரம் வீசியது, எல்லாம் அற்புதமான க்ஷேத்திரம். பகவானுக்கு பக்தருக்கும் நித்தியமான அன்பு பரிமாற்றம் நடந்த ஒரு ஸ்தலம். மகாபிரபு ரெண்டு க்ஷேத்திரத்தையும், சிவகாஞ்சியும் விஷ்ணு காஞ்சி ரெண்டையும் தரிசனம் பண்ணி அங்கே கீர்த்தனை பாடி நடனம் ஆனார். இங்கே போய் சிவகாஞ்சியில் பாடி அங்கே உள்ளவங்களாம் வைஷ்ணவரானாங்க. விஷ்ணு காஞ்சியில் வந்து அங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் வந்து பகவான் நாமத்தை உச்சரித்து கீர்த்தனை பாடி நடனம் ஆகி எல்லோரும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரித்தார். அப்போ எங்கே பார்த்தாலும் ஹரிநாமத்தினுடைய துவனி மூன்று உலகத்தையும் கேட்கும் அளவுக்கு மகாபுடைய கீர்த்தனம் எல்லோரையும் கவரக்கூடிய, எல்லாரும் அந்த கீர்த்தனத்தில் மயங்கி போனார். மகாபுடைய நடனத்தை கண்டு ஒரு தங்க மலையை தரையில் உருண்டு பரவது போல மகாபிரபு நடனம் செய்தார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பின் அங்கிருந்து மகாபிரபு காளஹஸ்திக்கு வந்த, காஞ்சிபுரத்து திருக்காளஹஸ்தி. இது ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். மகாதேவருக்கும் கண்ணப்ப நாயராக்கும் நடந்த ஒரு அற்புதமான லீலை. இன்றைக்கும் சின்ன குழந்தைகளும் யார் கேட்டால் கண்ணப்ப நாயர்னு கேட்டாலே மகாதேவருக்கு தன் கண்ணை பிடிக்க கொடுத்தவராக்கும். ஒரு சுயநலமில்லாத பக்தி, ரொம்ப எளிமையான பணிவான ஒரு பக்தர் கண்ணப்பனார். பிறவியில் ஒரு சாதாரண வேடுகுலத்தில் பிறந்தவர், ஆனால் மகாதேவர் மேலே அப்படி ஒரு அன்பும் பக்தி வச்சிருந்தார். தினமும் வில்வேலை கொண்டு மகாதேவரை ஆதாரம் பண்ணி அவருக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து அப்படி ஒரு சேவனை பண்ணார். அப்போது ஒரு நாள் இவருடைய பக்தியை இந்த உலகத்துக்கு காமிக்க முடிப்பண்ணார் மகாதேவர். இவர் எந்த அளவுக்கு சரணாகதி பண்ணியிருக்கார். ஒரு நாள் இவர் பிரசாத நிவேதனம் பண்ணும்போது சிவலிங்கத்திலிருந்து ஒரு கண்ணிலிருந்து அப்படியே ரத்தம் வடியுது. இவர் என்ன பண்ணி அதை நிறுத்த முடியல. மாறாக மகாதேவனுக்கு உன்னுடைய கண்ணை பிடிக்க கொடுத்தா யாராவது நிற்கும் அப்படின்னார். பின்ன ஒரு கண்ணை பிடிக்கினார், இனி ஒரு கண்ணிலிருந்து ரத்தம் வந்துச்சு, இனி ஒரு கண்ணை பிடி, ரெண்டு கண்ணையும் பிடிக்கிட்டார். ரெண்டு என்னுடைய நான் கண்ணு போய் குருடனானாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தை பார்க்க முடியலான்னு பரவாயில்ல, அது என் மகாதேவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் ரத்தம் வழியக்கூடாது. இதாக்கும் உண்மையான பக்தி சரணாகுது. அப்பேற்பட்ட ஒரு பக்தர் கண்ணப்பனார், அவருக்கு தரிசனம் கொடுத்த ஸ்தலம் தான் திருக்காளஹஸ்தி. அற்புதமான ஸ்தலம். மகாபிரபு அங்கே வந்து மகாதேவருடைய குணங்கள் எல்லாம் பாடி நடன மன்னர். பாருங்கள் எந்த அளவுக்கு மகாபிரபு உற்சாகம் தன் பக்தரை புகழ்றது. பக்தர்களுக்கோ பகவானை பொருள்வதில் பேரானந்தம். மகாதேவர் சதா பகவானை கீர்த்தனம் பாடி பேரானந்தம் அனுபவிக்கிறார். சதா பகவானை தாமரை திருவடியிலே தியானம் பண்ணிட்டுருக்கார். அப்பேற்பட்ட பக்தருடைய குணங்களை பாடுவது பகவான் பேரானந்தம் அடைகிறார். அப்போ எங்கெல்லாம் மகாதேவர் க்ஷேத்திரத்துக்கு போனாரோ அங்கெல்லாம் மகாதேவருடைய குணங்களை புகழ்ந்து பகவான் நடனம் ஆடினர். இப்போ அங்கே காளஹஸ்தியில் தரிசனம் பண்ணிவிட்டு மகாபிரபு திருக்கழுங்குன்றம் வந்தார். திருக்கழுங்குன்றம் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். அங்கே பக்ஷி தீர்த்தம்னு ஒரு பக்ஷி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அது சைதன்ய சரிதாரத்தில் பக்ஷி தீர்த்தம்னாக்க இருக்கு, பிரபுபாத திருக்கழுங்குன்றம்னு மென்ஷன் பண்ணியிருக்கார். ரெண்டு கழுகுகள் இன்றைக்கு வந்து அங்கே மகாதேவரை தரிசனம் பண்ணி பிரசாதம் எடுத்துன்னு போகும். ரெண்டு முனிவர்கள் சாபத்தினால கழுகுகளாக மாறின, பருந்தாக மாறினாங்க. அப்போ இன்றைக்கும் அவங்க என்ன ஐதீகம்னா அந்த ரெண்டு பறந்து வந்து அங்கே மகாதேவர் தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் எடுத்துன்னு போகும். இது ஒரு நம்முடைய சிந்தனைகளும் அப்பாற்பட்ட ஒரு லீலை. இன்றைக்கும் அது நடந்துட்டுருக்கு திருக்கழுங்குன்றத்தில். அங்கே வந்து மகாதேவர் தரிசனம் பண்ணி மகாபிரபு பேரானந்தம் அடைஞ்சார். பின்ன ஏற்கனவே பார்த்த மாதிரி விருத்தாச்சலம், விருத்த கோலம், தென்காசி என்று தட்சிண காசி என்று அழைக்கக்கூடிய விருத்தாச்சலம். சைவர்களை பொறுத்த வரைக்கும் அது முக்தி அளிக்கிற ஸ்தலங்களில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இப்போ விருத்தாச்சலம் பக்கத்தில் ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு அற்புதமான தேசம், திவ்ய தேசம். அது ஆக்சுவலி திவ்ய தேசமில் ஒரு அபிமான ஸ்தலம். ஸ்ரீமுஷ்ணம் ஸ்வேத வராக சுவாமி, வராக அவதாரம், வராக புஷ்கரணி. ஸ்ரீமுஷ்ணம் கோயிலுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான தெப்பக்குளம் இருக்கும். அது பகவானுடைய சரீர வேர்வையிலிருந்து வந்த ஜலம் அப்படியே புஷ்கரணியாக தீர்த்தமாக இருக்கும். ஸ்வேதவராக சுவாமி ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம். சைதன்யம் அவரு வராகர தரிசனம் செய்து அங்கே பிரார்த்தனை செய்ததாக சொல்கிறேன். இந்த ஸ்தல புராணம் சொல்லு ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி. பின் அங்கே விருதாச்சலம் ஸ்ரீமுஷ்ணம் இந்த தரிசனம் பண்ணி மகாபிரபுடைய சிதம்பரம் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். என்னென்னா எங்குமே காண கிடைக்காத ஒரு தரிசனம். சிதம்பரத்தில் வந்தால் ஒரே சமயத்தில் ரெண்டு பேரையும் தரிசனம் பண்ணலாம். அவர் அழகான மேடையில் நடராஜர் சிவபெருமான் நர்த்தனம் ஆடுறாரு. இனி ஒரு பக்கம் பாம்பு படுக்கையில் கோவிந்தராஜ பெருமாள் பள்ளி கொண்டு அப்படியே சயனம் பண்ணிவிட்டு அதை ரசித்து பார்த்துட்டுருக்கார். ஒரு பெரிய ராஜாவுடைய அரண்மனையில் போனோம்னா ராஜா அப்படியே ஒரு இதுமெல்லாம் கை வச்சு படுத்துட்டு
நடனம் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். அது போல கோவிந்தராஜ பெருமாள் அப்படி ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டு ஒரு கையில் தலைக்கு கொடுத்துக்கிட்டு சிவபெருமானும் பார்வதிக்கும் நடனம் ஆடுறதை பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு காம்படிஷன் வந்துச்சு. யார் நல்லா ஆடுறாங்க, ரெண்டு பேரில் யார் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, பார்வதியா மகாதேவரா? தேவர்கள்லாம் மகாதேவருக்கு சாதகமாக சொல்லிட்டேன். பார்வதி மாதா கோவம் வந்துச்சு, நேராக பகவான்கிட்ட வந்த பிரபு நீங்கள் தான் சொல்லணும், அவங்கெல்லாம் மகாதேவருக்கு என்னுடைய கணவருக்காக பிரபுக்காக சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் சரியா சரி ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுங்க. ரெண்டு பேரும் நடனம் ஆடு, மகாதேவரும் பார்வதி, ஆடல் அரசன் மகாதேவ் நடராஜன் அப்படி பகவான் முன்னாடி நடனம் ஆடி ஆனந்த கூத்தாடு, பகவானுடைய பூ லீலைகளையும் அவருடைய மகிமையிலையும் நினைத்து கொண்டு மகாதேவர் அற்புதமாக நடனம் ஆடினார் ஆடல் அரசன். இது ஒரு கண்கொள்ளா காட்சி. அப்போ ஒரே சமயத்தில் ரெண்டு பெருமாள், ரெண்டு பேரும் பெரும் தரிசனம் பண்ணலாம். இந்த பக்கம் திருமணம் கோவிந்தராஜ பெருமாள், அப்படி நேராக பார்த்தா மகாதேவர், ஒரே இடத்துல ரெண்டு பேரும் சேவிக்கிறது பெரும் பாக்கியம். சிதம்பரம், சிதம்பரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு மகாபிரபு ஷியாலி பைரவி கோயில், இப்போ சீர்காழின்னு சொல்கிறார், ஷியாலி பைரவி அந்த க்ஷேத்திரமாக திருஞான சம்பந்தர் தோன்றிய ஸ்தலம், நான்கு பெரும் சமய சைவ சமயத்துடைய பெரும் ஆச்சாரியர்கள் நாயன்மார்கள், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், அப்பர் சுந்தரர், நாலு பேர். அந்த நாலு பேரில் திருஞான சம்பந்தருடைய தோன்றிய ஸ்தலமாக்கும் சீர்காழி. அப்போ பார்வதி தேவியே அந்த குழந்தைக்கு வந்து பால் கொடுத்ததா அந்த ஸ்தல புராணம் சொல்லுது. அந்த பார்வதி அந்த டெம்பிளாக்கும் மகாபிரபு விசிட் பண்ண தரிசனம் பண்ணார். பார்வதி மாதாவை தரிசனம் பண்ணிவிட்டு மகாபிரபு திரும்பவும் தன் யாத்திரையை தொடர்ந்தார். பின் அங்கேருந்து தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில், பெரிய கோயில், பெரிய லிங்கம், பெரிய நந்தி, கோயிலும் பெருசு, எல்லாம் பிரம்மாண்டமான பிரம்மாண்டமான கோபுரம். இன்றைக்கும் அந்த கோபுரம் எப்படி கட்டினாங்கன்னு பெரும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க விஞ்ஞானிகள்லாம். அவருடைய நிழலே தரையில் விழாது, கோபுரத்தோடைய நிழல், பிரகதீஸ்வர பெருமாளுடைய கோயில் கோபில் கோபுரத்தோடைய நிழல். விஞ்ஞானிகள் ஆசிரியப்படுற அளவுக்கு அந்த க்ஷேத்திரம், சிதம்பரம் ஆகட்டும், தென்னிந்தியாவில் உள்ள எல்லா கோயில்களும், ஒட்டுமொத்த பாரதத்தில் உள்ள கோயிலும் விஞ்ஞானிகளே வந்து மிரண்டு போகக்கூடிய அளவில் உள்ள கோயில்கள், சிதம்பரம் கோயிலாகட்டும், ஸ்ரீமுஷ்ணம் ஆகட்டும், பின்ன இது பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில், ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம், கும்பகோணம், எவ்வளவு எவ்வளவு கோயில்கள், அவ்வளவு வேலைப்பாடுகள். வெளிநாட்டவர் வியந்து இன்றைக்கும் பல பல வெளிநாட்டுக்காரங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க, கண்டே பிடிக்க முடியுது, இதெல்லாம் எப்படி நடந்தது, எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாமல் பண்ணுது அந்த காலத்தில். இன்றைக்கி ஒரு பாலம் கட்டுறதுக்கு 1008 டெக்னாலஜி வச்சுருக்கான், அது கட்டி முடிச்சு கொஞ்ச நாளே அது இடிச்சு விழுதுருது. நம்ம ஒரு அரசியல்வாதி பாலம் போடுவான், அதில் பாதி காசு அவன் எடுத்துறான், அது ரெண்டாவது, அது கொஞ்ச நாள்லேயே டவாட்டு மீன் எல்லாம் போயிடும். டேம் கட்டுறாங்க, டேம் ஒரு டேம் கட்டுறான், அது ஒரு வெள்ளம் வந்தால் டேம் போயிடுது. ஆனால் இன்றைக்கும் கல்லணை கட்டினார், கல்லணை கட்டி எவ்வளோ வருஷங்களாகி இன்றைக்கும் வந்து அதிசயிக்கக்கூடிய வகையில் இருக்குது கல்லணை. இந்த மாதிரி எவ்வளோ அற்புதங்களும் பாரதத்தில், அதிசயங்களும் அற்புதங்களும், விஞ்ஞானிகளுக்கே சவால் விடக்கூடிய கலாச்சாரம், சவால் விடக்கூடிய அந்த நுணுக்கங்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க நம்முடைய பெரியவங்களை முற்காலத்து. அப்படி ஒரு க்ஷேத்திரங்கள் இதெல்லாம். அப்போ தஞ்சை பெரிய கோயிலில் வந்து பிரகதீஸ்வரர் தரிசனம் பண்ணி மகாபிரபு கீர்த்தனை பாடி நடனம் பாண்டார், துள்ளி குதித்தார். அப்போ தஞ்சாவூர் அந்த லைனில் உள்ளவங்க எல்லாருக்கும் பகவானுடைய பிரேமத்தை கொடுத்தார், எல்லாரும் வைணவர்களான மகாபுருடைய கிருபையினால் எல்லாரும் நாம உச்சாரணை பண்ணாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பின்ன வேதாரண்யம், கும்பகோணம், கும்பகோணத்தில் எண்ணற்ற கோயில்கள், எண்ணற்ற கோயில், மகாமக குலம் அமிர்தம் சிந்திய அந்த மகாமக குலமாகட்டும், கும்பேஸ்வரர் கோயில், பின்ன அங்கே அற்புதமான கோயில் ஆறாமுதர், ஆறாமுதர் பெருமாள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வைத்து ஐந்து ரங்கநாத கோயில் அது உண்டு. ஸ்ரீரங்க சேத்திரத்து அதாவது ஸ்ரீ சம்பிரதாயத்தில் அஞ்சு ரங்கநாதர் இருக்காங்க, பஞ்ச ரங்கநாத க்ஷேத்திரம்னு சொல்லுவாங்க. அப்பக்கூடத்தான் கோயிலடி அப்பக்கூடத்தான் அங்கூர் ரங்கநாதர், அப்பால ரங்கநாதன், ஸ்ரீரங்கநாதன், அப்புறம் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஒரு ரங்கநாதர், இங்கே ஆறாமுதர் கும்பகோணத்தில், அப்புறம் மாயவரத்தில் பரிமலகர அஞ்சு ரங்கநாதர், அதில் ஒரு ரங்கநாத க்ஷேத்திரமாக்கும் கும்பகோணத்தில் இருக்கிறது ஆறாமுதர். அங்கே ஒரு அற்புதமான நிலை என்னென்னா, பெருமாள் வந்து ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்காரு, திருமலைசி ஆழ்வார் என்ன பண்ணார், அப்படியே தன்னுடைய தீர்த்தாத்திரம் அங்கங்கே கோயிலில் தரிசனம் பண்ணி கும்பகோணத்துக்கு வந்தார். கும்பகோணத்தில் வந்து பெருமாளை பார்த்த உடனே அவருக்கு மனசில் ஒரே அந்த பக்தியினுடைய அன்பு மிகுதியினால் பெருமாள்கிட்ட பேசுகிறார், பாடுறார்,
பெருமாளே, நீங்கள் அயோத்தியாவிலிருந்து நடந்து வந்து கால் வலிக்குது நீங்கள் சைனப் பண்ணிக்கிட்டீங்களோ? பெருமாளை பார்த்து கேட்குறேன், நீங்கள் அயோத்தியாவிலிருந்து தென்னிந்தியா நோக்கி நடந்து வந்து நடந்த கால் நொந்தனவோ, உங்கள் கால் நடந்து போய் வலிச்சிருத்தா? இங்கே பள்ளி கொண்டுட்டிங்களே, உங்கள் கால் வலிக்குதான்னு கேட்குறேன், அதனால் இங்கே படுத்துக்கிட்டீங்களா பாம்பு படிக்கல? இல்லை வராக அவதாரம் பண்ணி பூமியை மேலே தூக்குனீங்க இல்லையா, அப்போ உடம்பெல்லாம் வேர்த்து போனது, அதில் டயர்டாயிட்டீங்களா? நீங்கள் எப்படி ஒரு அன்பு பகவான்கிட்ட பேசுகிற பாடுற பிரபு, நீங்கள் வராக அவதாரம் பண்ணி பூமி பிராட்டியை மேலே கொண்டு வந்தீங்க, எவ்வளோ சிரமப்பட்டு கொண்டு வந்திருப்பீங்க, அப்போது ஒருவேளை உங்களுக்கு அதில் ஒரு டயர்டாயிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு பகவானை பார்த்து கேள்வி கேட்குறார். சரி, தன் பக்தன் கேட்குறாருன்னு சொல்லி எழுந்து பதில் சொல்ல வர்றார் பெருமாள். அப்படி எழுந்து பதில் சொல்ல வரும்போது திரும்பி அவருக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு ஆழ்வார் சொல்கிறார், கிடந்தவாறு பேசுவாய் கேசவனே, நீங்கள் படுத்திருந்தே சொல்லுங்கள் எந்திரிக்க வேணாங்கிற, நீங்கள் எந்திரிக்கணும் அப்படியே படுத்துக்கிட்டே சொல்லுங்கள். அப்போ அப்படி ஒரு ஸ்லைட்டாக விக்கிரகம் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும், அது எந்த க்ஷேத்திரத்துலையும் பார்க்க முடியாது. ஒன்று பகவான் ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருப்பார், மேல் நோக்கி பார்த்துருப்பார், ஒரு சைடு பார்த்துருப்பார், எழுந்திருக்கிற பாவத்தில் இருக்கார். ஆனால் இந்த க்ஷேத்திரத்தில் போனால் பெருமாள் அப்படி கொஞ்சம் ஆழ்வாருக்கு பதில் சொல்கிறதுக்காக எந்திரிக்கிறார். அப்படி அந்த படுக்கை விட்டு எந்திரிக்கும் போது அப்படி ஸ்டாப் பண்ணிட்டார், இல்லை இல்லை நீங்கள் எந்திரிக்க வேணாம் அப்படி இருங்க அப்படி இருங்க அப்படி இருந்து கிடந்தவாறு பேசுவாய் கேசவனேட்டார். அவர் பகவானும் அப்படியே இருந்து பதில் சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு ரசமான அன்பு பரிமாற்றம் திருமலைசி ஆழ்வாருக்கும் பெருமாளுக்கும் அந்த க்ஷேத்திரத்தை கும்பகோணத்தில். இந்த கும்பகோணத்தை சுற்றி நிறைய லீலைகள் திருமலைசி ஆழ்வாருக்கு நடந்ததுண்டு. திருமலைசி ஆழ்வார் ஒரு பெரும் 12 ஆழ்வாரில் ஒரு பெரு உன்னதமான ஒரு ஆழ்வார், அவர் பெரும் பக்தர். அவர் என்ன பண்ணுறாரு பெருமாள் பார்த்துக்கிட்டே இருப்பாராம். இந்த பக்தர் எங்கே போனாலும், ஆச்சாரியன் எங்கே போனாலும், அடுத்தது என்ன பண்ண போகிறார், அடுத்து என்ன பண்ண போகிறாரு, திருமலைசி ஆழ்வாரோட செய்கையை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கார் பெருமாள். ஏன்னா அவர் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறார் அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கார். அடுத்தது எங்கே போக போகிறார், என்ன பிரார்த்தனை பண்ண போகிறார், என்ன பாட போகிறாரு, இவர் அடுத்தது என்ன பாசுரம் பாடுவார், அடுத்தது என்ன, அப்படி அவ்வளோ ஆர்வம் பெருமாளுக்கு இவர் மேலே. அப்போ ஒரு இடத்துல என்னாச்சு, விக்கிரகம் சுற்றிக்கிட்டே இருக்கு. இது இப்போ பூஜாரிக்கு ஒரு புரியல, திடீர்னு பார்த்தா கிழக்கு பார்க்குற கிழக்கு நோக்கி இந்த விக்கிரகம் மேற்கு திரும்பிடுச்சு, அப்புறம் வடக்கு தெற்கு, இப்படி 4 திசையும் சுற்றி சுற்றி திரும்பிட்டுருக்காரு. இவர் என்னடா ஆச்சு இந்த விக்கிரகத்துக்கு, என்ன இப்படி சுற்றிகிட்டே இருக்காருன்னு பார்த்தா கடைசியில் தெரிய வருது, திருமணிசியார்வர் எந்த திசையெல்லாம் போகிறார் அதையே பார்த்துட்டு இருக்காரா பெருமாள். என்ன ஒரு அன்பு பகவானுக்கும் பக்தருக்கும், திருமணிசியார்வார் போகக்கூடிய பாதையெல்லாம் திரும்பி திரும்பி பார்த்து சுற்றி சுற்றி பார்த்துட்டுருக்கார். இது அக்கும் அன்பு. இப்போ அந்த க்ஷேத்திரத்தில் கும்பகோணத்தில் 6 அப்படி எழுந்து பதில் சொல்ல வரும்போது அப்படியே இருந்தவாறு பேசுவாய் கேசவனின்னு சொல்லிட்டேன் திருமண. அப்புறம் அவர் அப்படியே இருந்துட்டு பதில் அளிக்கிறார். இந்த ஒரு க்ஷேத்திரத்தில் வந்து தரிசனம் பண்ணி மகாமக குளம், அந்த அமிர்த கலசின் துளிகள் விழுந்த அற்புதமானது மகாமக குளத்தில் குளிப்பது. இப்போ மகாபிரபு அங்கெல்லாம் நீராடும், பின்ன கும்பேஸ்வர மகாதேவர் தரிசனம் பண்ணிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணி அங்கே கீர்த்தனை பாடி நடனமாட்டு, இப்படி காவிரி கரை பூரா பிரயாணம் செஞ்சு தஞ்சாவூர் கும்பகோணம் வேதாரண்யமெல்லாம் பிரயாணம் பண்ணி மகாபிரபு கடைசியாக பாபநாசம், அந்த பாப விநாசனம், பாவங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஸ்தலம் காவேரி கரை. இன்றைக்கும் பாகவதத்தில் காவேரி கரையில் பிறந்த பெரும் பக்தர்கள் வந்து எல்லோருக்கும் வைஷ்ணவத்தை பிரச்சாரம் செய்வாங்கனாக்கும் பாகவதத்தில் இருக்குது காவேரியோடைய மகிமை. அப்போ அந்த காவேரி கரையிலக்கு பாபநாச தீர்த்தம், இன்னி ஒரு பாபநாசம் உண்டு, அது திருநெல்வேலி பக்கம் இருக்குது. இந்த பாபநாசம் வந்து கும்பகோணத்துலேருந்து ஸ்ரீரங்கம் வர வழியில், இந்த திருச்சி வர வழியில் இருக்குது இந்த பாபநாசம். இது வந்து பகவான் சைத்தன்ய மகாபிரபு அதாவது தரிசனம் செய்த ஒரு திருக்கோயில்கள் உண்டு. பின் அங்கே இருந்த சைத்தன்ய மகாபிரபு காவிரி கரை வழியாக வந்து ஸ்ரீரங்கத்தை வந்து சேர்ந்தார். ஸ்ரீரங்கத்தில் வந்து ரங்கநாதர் தரிசனம் பண்ண மகாபிரபு கண்ணில் இருந்து அறிவு மாறி கண்ணீர் வந்து, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரி, தலைகால் குத்திட்டு நடனம் வர்ற ஆயிரக்கணக்கான பேர் ஸ்ரீரங்கத்தில், வைஷ்ணவர்கள் வெகு ஜனங்கள் ஆயிரக்கணக்கான தரிசனம் பண்ணவங்களாம் பிரமிச்சு போன, யார் இந்த சன்னியாசி இப்படி அழகு தேஜஸ் சூரியனை போல பிரகாசிக்கிறார். மகாபிரபு பின்ன ஸ்ரீரங்கத்து கோயிலுக்கு நுழையும் போதே ஆயிரக்கணக்கான பேர் பின்னாடி வந்தார், ஆயிரக்கணக்கான பேர் பின்தொடர்ந்து வராங்க மகாபிரபுடைய திருப்பாதங்களை தரிசனம் செய்து. மகாபிரபு எல்லாரையும் ஆக்கர்ஷிச்சார், எல்லாரும் அவர் பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் கோயிலுக்குள்ளே வராங்க, எல்லாரும் மகாபிரபு அதிசயித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதிசயம் என்னது இது, இப்படி ஒரு சன்னியாசி நம்ம வாழ்நாளில் பார்த்தது இல்லை, இப்படி ஒரு மகாபுருஷரை தரிசனம் செய்தது, எல்லாரும் அப்படியே அதிசயம் போய் அப்படி ஒரு சிலை மாதிரி நிற்கிறாங்க ஆச்சரியத்தில்.
மகாபிரபு கீர்த்தனை பாடி நடனமாடி அப்படியே மூர்ச்சி அடைந்து மயங்கி விழுந்துட்டு அப்படியே சமாதி நிலைக்கு போயிட்டேன். கொஞ்சம் நேரம் எந்த ஒரு அசைவு இல்லை உடம்புல, எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்க என்ன அசைவு இருக்குது இந்த சன்னியாசிக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு மகாபிரபு நினைவுக்கு வந்தார். அப்போ அங்கே இருக்கிற பூஜாரில் ஒருத்தர் வேங்கடபட்டர். வேங்கடபட்டர் மகாபிரபு தன்னுடைய வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட அழைத்தார். வேங்கடபட்டர் வீட்டுக்காக மகாபிரபு பிரசாதம் சாப்பிட வந்தார். இவங்க மூன்று சகோதரர்கள், வேங்கடபட்டர், திருமலை பட்டர், பிரபோதானந்த சரஸ்வதி. இதில் வேங்கடபட்டரும் திருமலை பட்டரும் கிரகஸ்தர்கள். பிரபோதானந்த சரஸ்வதி வைஷ்ணவ திருதண்டி சன்னியாசி, அவர் ஒரு சன்னியாசி. பிரபோதானந்த சரஸ்வதி வைஷ்ணவ சன்னியாசி. அப்போ இவங்க மகாபிரபுவோட வந்து கீர்த்தனமெல்லாம் கேட்டு கிருஷ்ண கதையெல்லாம் பேசி பேரானந்தம் அடைஞ்சாங்க. அந்த வேங்கடபட்டரோட சின்ன பையன்தான் கோபால் பால், பின்னாடி கோபால் பட்ட கோஸ்வாமி. நம்ம சம்பிரதாயத்துக்கு எடுத்த மிகப்பெரிய ஒரு ஆச்சாரியர், ஆறு கோசவியில் ஒருவராக திகழ்கிறார் கோபால் பட்ட கோஸ்வாமி. அப்போ கோபாலுக்கு 5-6 வயசு தான். மகாபிரபு ஸ்ரீரங்கம் வந்திருந்த பொழுது கோபாலுக்கு ஒரு 6-7 வயசு இருக்கு, அவ்வளோதான். அப்போ மகாபிரபு பணிவடை எல்லாம் செய்து அவருக்கு பிரசாதம் பரிமாறி அவருடைய மகாபிரசாதம் ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட இந்த கிருஷ்ண கதையெல்லாம் கீர்த்தனமெல்லாம் பாடி கோபால் பட்ட கோஸ்வாமி பேரானந்தம் படைச்சார். அந்த சமயத்தில் மழைக்காலம் வந்துச்சு, சாதுர்மாசியம். அந்த மழைக்காலத்தில் எங்கேயுமே பிரயாணம் பண்ண, 4 மாதம் மழைக்காலத்தில் சாதுக்கள் எங்கேயுமே போக முடியாது. அப்போ மகாபிரபு தென்னிந்திய யாத்திரை வச்சு அதிகம் தங்கியிருந்து ஸ்ரீரங்கத்தில், தென்னிந்திய யாத்திரை வச்சு 4 மாத காலம் கோபால் பட்டர், அதாவது திருமலை பட்டர் வீட்டிலாக்க தங்கியிருந்தார். தினமும் ரங்கநாத தரிசனம் பண்ண போவாங்க. பின்ன மகாபிரபும் திருமலை பட்டரும் கிருஷ்ணனுடைய கதைகளை பேசுவாங்க, கிருஷ்ணன் லீலைகளை பகிர்ந்துக்குவாங்க, கீர்த்தனம் பாடுவாங்க, பேரானந்தம் படிச்சு. அப்போ மகாபிரபு தன்னுடைய கரங்களாலே அழகான ஜெகநாதர் விக்கிரகம் பண்ணார். இன்றைக்கி நம்ம ஸ்ரீரங்கத்தில் போனோம்னா மகாபிரபு தன்னுடைய கரத்தாலே சேர்த்து ஜெகநாத விக்கிரகத்தை பார்க்கலாம். கோபால் பட்ட கோஸ்வாமி தங்கியிருந்த வீடு, அந்த மகாபிரபு செய்த விக்கிரகம் எல்லாம் இன்றைக்கும் இருக்குது. 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த லீலை, மகாதேவர் செய்த விக்கிரகம் இன்றைக்கும் கண்கூட பார்க்கலாம் நம்ம போனால். அப்படி 4 மாத காலம் தங்கிட்டு மகாபிரபு சங்கத்தினால் பேரானந்தம் அடைஞ்சாங்க. திருமலை வேங்கடபட்டரும் கோபால் அவங்க அம்மா எல்லாரும் 4 மாதம் முடிஞ்சு மகாபிரபு கிளம்புறது தயாரான. இது காட்ட உடனே இவங்க எல்லாம் அழுகிற கண்ணில் இருந்து அறிவு மாதிரி கண்ணீர், மகாபிரபு திருப்பாதங்களை பட்டி, மகாபிரபு எங்களை விட்டு போகாதீங்க, எங்களை விட்டு போகாதீங்க, எங்களால் உங்களை பிரிஞ்சிருக்கும்னு அழுகிறார். கோபால் அழுது அழுது மயங்கி விழுந்தார், சின்ன பையன், 6-7 வயசு. மகாபிரபு சொன்னார், கோபால் நீ உன் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வயசு வர்றக்க சேவனம் பண்ணிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்காத, சேவனம் பண்ணிட்டு பிரம்மச்சாரியாக இருந்து நீ அப்பா அம்மாவுடைய காலத்துக்கு அப்புறம் நீ வந்து விருந்தாவனம் வந்துடு, என்கிட்ட வந்துவிடு. அவர் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு மகாபிரபு தன் யாத்திரையை தொடர்ந்தார். கோபாலும் வழிநடுக மகாபிரபு பார்த்து அழுது அழுது அப்படி மயங்கி விழுந்தார். வேங்கடபட்டரும் அவங்க மனைவியும் ரெண்டு பேரும் அழுதாங்க. மகாபிரபு பிரிவு தாமல் ஒட்டு மொத்த ஸ்ரீரங்கம் அழுது. அப்பேற்பட்ட ஒரு பிரேமத்தில் எல்லாரையும் மூழ்கடிச்சார் சைத்தன்ய மகாபிரபு. எல்லோரும் கண்ணிலும் கண்ணீர் போல, அருவி போல கண்ணீர் வந்து. இப்படி மகாபிரபு ஸ்ரீரங்கத்தில் அற்புதமாக லீலை புரிந்தார். புரிஞ்சு அங்கிருந்து திரும்பி தன் யாத்திரையை தொடர்ந்தார். ஹரே கிருஷ்ணா. ஜாய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி, ஜாய் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதா கி, ஜாய் ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி.